வணக்கம். இப்பொழுது நம்ம காண்டது கும்பகோணம் நகரத்தில் உள்ள மகாமகக்குளம். மகாமகக்குளங்கிறது வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு நடவை வரும். மகாமகக்குளத்தில் இந்தியா முழுக்கலும் உலக நாடுகள்லேருந்து எல்லோரும் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணுவாள். இங்கே வெவ்வேறு நதிகள் இங்கே வந்து கிணறு வடிவில் இருக்குது. நிறைய தீர்த்த கிணறுகள், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த மகா கோடைங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போச்சு. சுற்றி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கோவில், அது சரபேஸ்வரர், கோணேஸ்வரர், லிங்கேஸ்வரர்னு நிறைய எல்லா கோவில்கள்லாம் சுற்றி சுவாமிகள்லாம் வச்சுருக்கா. இங்கே வந்து அபிமுகேஸ்வரர் கோயில் தாப்பில் இருக்குது. நான் அந்த வடக்கு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் கம்மா அந்த குளத்துக்கு வடக்கு பக்கத்துலேருந்து இருக்கேன். காசி விஸ்வநாதர் கோயில்னு இங்கே சுற்றி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மகாமக குளத்தில் ரொம்ப விசேஷமான குளம். 12 வருஷத்துக்கு ஒரு இடம் இல்லை. வெவ்வேறு மகத்தும் போது மாசி மகத்து அன்றைக்கி ஸ்நானம் பண்ண கூட்டம் நிறையா வரும். ரொம்ப அருமையான ஒரு க்ஷேத்திரம். அஞ்சுக்ஷேத்திரே கிருதம்பாவே புண்ணியக்ஷேத்திரே வினசதி, புண்ணியக்ஷேத்திரே கிருதம்பாவே வாரணாசி வினசதி, வாரணாசி கிருதம்பாவே கும்பகோணே வினசதி, கும்பகோணே கிருதம்பாவே கும்பகோணே வினசதி. அன்னியக்ஷேத்திரம் எங்கேயாவது போகிற இடத்துல நம்ம பாவம் பண்ணியிருந்தோன்னா புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணினா உள்ள கிணறுகள் குளங்களில் ஸ்நானம் பண்ணினா போகும். புண்ணியக்ஷேத்திரத்தில் பாவம் பண்ணியிருந்தால் காசியில் போய் ஸ்நானம் பண்ணினா போகும். காசியில் போய் ஸ்நானம் பண்ணி பாவங்கள் பண்ணியிருந்தால் கூட அது கும்பகோணத்தில் வந்து ஸ்நானம் பண்ணினா இந்த மகாமக குளத்தில் போகும். கும்பகோணத்திலேயே பாவம் பண்ணியிருந்தவா இந்த மகாமக குளத்தில் பாவம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, பண்ணினவா போகுங்கன்னு அவ்வளோ ஒஸ்தி அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. இது கும்பகோணம். நிறையா குளங்கள் கும்பகோணத்தில் ஒரு 8 குளங்கள் இருக்குது. கேத்திராளமான குளங்கள் ஃபஸ்ட்டு, அதனால் இதை போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்து எல்லாமே இல்லை. கும்பேஸ்வரர்லையும் கும்பகோண கும்பேஸ்வரர் கோயில் மற்றும் எல்லா கோயில்களும் இங்கே நிறைந்து இருக்குது. கோயில்கள்லாம் சிவமும் சரி வைணவ கோயில்களும் எல்லாத்தையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த வேலையில். அடுத்தது ஒவ்வொரு குளமாக முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இந்த குளத்துக்கு பேர் ஆயி குளம்னு பேர். ஆயி குளம் வந்து இது ஒரு காலத்தில் இது மூடி வச்சுருந்தா லாரியெல்லாம் நின்று இருந்தது. இப்போ மறுபடியும் குளத்தை நல்லா நோண்டி செப்பனிட்டுருக்காங்க. வெளியே இன்னும் செப்பனிடல சுற்றி செடி கொடிகள் இருக்குது. மாநகராட்சி கூடிய விரைவில் இதையும் செய்யும்னு நினைக்கிறேன். செப்பனிட்டு இது ஒரு குளம். குளத்தில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. சுற்றி கொஞ்சம் செடி கொடிகள் காடெல்லாம் இருக்குது. இதை அழிச்சிருவா. இதுக்கு பேர் ஆயி குளம். ஆயி குளம் ரோடுனே பேர். இது ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த பக்கம். ஆயி குளம் ரோடுனே பேர் ஆயி குளம். இது ஆயி குளம்னு பேர். கொஞ்சம் இன்னும் நிறையா இது இருக்குது. செடி கொடிகள் காடாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாநகராட்சி சரி பண்ணிவிடும் கூடிய சீக்கிரம். அடுத்து குளத்தை பார்ப்போம். இப்போ ஆயி குளம் இதெல்லாம் வந்து இது செய் குளம்னு ஒன்று இருக்குது. ஆயி குளம்னு அம்மா செய்னா குழந்த அந்த குளம் செய் குளம். அடுத்தது காமிக்கிறேன். நடுவில் பிடாரி குளம்னு ஒரு குளம். இதில் ஓரளவு தண்ணி இருக்குது. கரைகளெல்லாம் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிடுறா. இது எல்லா குளத்துலேயுமே குப்பை கொட்ட ஆரம்பிச்சிடுறா. கண்ணா பின்னா நீர்நிலைகள்லாம் வீணாக போயிட்டு தான் இருக்குது. இது ராமன் பெட்ரோல் பங்கு கிட்ட இருக்குது. மோதிரல் தெருவோட பேக் சைடில் இருக்குது பிடாரி குளம்னு. இதுலேயும் ஓரளவு தண்ணி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காடுகள்லாம் நிறையா இருக்குது. சுற்றி மரங்கள் இருக்கலாம். உள்ள குப்பைகள் நிறையா கொட்டுறா. இது பிடாரி குளம்னு பேர். அடுத்தது ஆயி குளத்துக்கு. ஆயி குளம் வந்து இப்போ காமிச்சது சரியா இல்லை. சரி பண்ணுவா நாகராட்சியில், மாநகராட்சியில். அடுத்தது சேய் குளத்தை போய் பார்ப்போம். இப்போ பார்க்குறது கும்பகோணம் மாநகராட்சி சேய் குளம். சேய் குளம் செய் குளம் முதல்ல ஆயி குளத்தை பார்த்தோம். இப்போ வந்து இது செய் குளம். செய் குளத்தில் நல்லா குளத்தில் தண்ணியும் நல்லா இருக்குது. மக்கள் வாக்கிங் போகிறாப்புல பிளாட்ஃபார்ம்லாம் அமைச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்கு மாநகராட்சி. அருமையான குளம் செய் குளம். ஆயி குளம். ஆயி குளம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆயி சுமாராக இருந்தாலும் செய் நல்லா இருக்குது. நான் மாநகராட்சி ஆயி குளத்தையும் செப்பனிட்டுருவோம் கூடிய சீக்கிரம்னு நினைக்கிறேன். ரொம்ப இதெல்லாம் வந்து இப்போ சமீபமாக லேட்டஸ்ட்டு எல்லா குளங்களையுமே தஞ்சாவூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லாமே சரி பண்ணுறா. இப்போ இதுமாரிலாம் இது படித்துறைகள் பட்டுக்கு வாக்கிங் போகிறதுக்கு நீர்நிலைகள்கிட்ட வாக்கிங் போகிறதுக்கு குழந்தை எல்லாம் வச்சுமோனா ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சில இடத்துல விளையாட்டு கிரவுண்டு மாரியெல்லாம் கொஞ்சம் வைக்கிறா குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு. இது வந்து ஆயி குளத்தோட பொண்ணு இது சேய் குளம். இதை இந்த குளத்தை பார்த்துட்டோம். இது க்ஷேத்திர இடமான குளம். இப்போ நம்ம காமிச்சதில் புண்ணியக்ஷேத்திரம் வந்து புண்ணியக்ஷேத்திராட குளம் வந்து மகாமக குளம். அடுத்து பொத்தாமரை குளம் இருக்குது. அதை காமிக்கிறேன். அதில் தண்ணி இருக்காது. மகத்தும் மகாமகத்தும் போது மட்டும்தான் தண்ணி விடுவா. இந்த குளம் பார்த்தாச்சு.
அடுத்தது நம்ம பச்சைமல்லி தெருவில் ஒரு குளம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது வந்து பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளமும் அப்படி தான் காஞ்சி போய் கிடக்கு, தண்ணி இல்லை. ஆக்சுவலாக மகா மகத்தும் போதும் ட்ரை பண்ணி தண்ணி விட்டுருப்பா. அப்போ ஓரளவு முழங்காத அளவுக்கு ஜலம் இருக்கும். மணல் நிறையா கொட்டினதுனால உறிஞ்சிடுறதா என்ன காரணம்னு தெரியல. இதுமாரி இந்த இதுமாரி திருக்குளங்கள் எல்லாமும் அறநிலைத்துறை கொஞ்சம் பார்த்து தண்ணி எப்போதும் அதில் நீர் இருக்கணும். குளத்தில் வந்து புண்ணிய நதி புண்ணிய குளம்ங்கிற போது கேத்திராடத்தில் புண்ணிய குளத்தில் ஜலம் இருக்கிறதுக்கு அவ்வாறும் ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற கோபுரம் வந்து இந்த கும்பகோணத்துக்கே நடுநாயகமாக இருக்கிற ஆதி கும்பேஸ்வரரோட கோபுரம். இந்த வேலையில் ஆதி கும்பேஸ்வரரையும் நம்ம பிரார்த்திச்சுப்போம். இது வந்து சாரங்கரோட ஒரு மேல கோபுரம். இதுக்கு சாரங்கரோட மேல கோபுரம். அடுத்தது நம்ம இன்னொரு பச்சைமல்லி தெருவில் ஒரு சாதாரண குளம். அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷ குளம் இல்லை, சாதாரண குளங்கள். அடுத்த குளத்தை காமிக்கிறேன்.